அன்புதேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரல் ஒளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய இறை சிந்தனையானது அருள்வாக்கு என்ற துணை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 6:1-6 உள்ள இறை வசனங்கள். இயேசு தனது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுதல். இயேசு தனது சொந்த ஊருக்கு வந்தார், அவரை அவரது ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். இதை பார்த்து அவர் மிகவும் வியப்புற்றார். நம் வாழ்வில் முன்னேற நமக்கு 2 தடைகள் உண்டு. 1, நமக்குள் இருந்து வருவது. 2, நமக்கு வெளியில் இருந்து வருவது. 2வது தடையை நாம் எப்படி கடப்பது, எப்படி எதிர்கொள்வது என நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். வாருங்கள், ஆழ்ந்து தியானிப்போம். இயேசு தனது சொந்த ஊருக்கு வருகின்றார். சொந்த ஊருக்கு திரும்பி வருவதில் ஒரு உற்சாகம் இருக்கும், சில நேரங்களில் வருத்தமும் இருக்கும். இரண்டும் கலந்த உணர்வோடு தான் இயேசுவும் தன் சொந்த ஊருக்கு வந்திருக்க வேண்டும். தொழுகை கூடத்தில் அவர் கற்பித்ததை கேட்ட மக்கள் வியப்புறுகின்றனர். அந்த வியப்பு சற்று நேரத்தில் இடரலாக மாறுகின்றது. இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்று கேட்க தொடங்கி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இங்கே எதிர்ப்பு பழக்கத்தினால் அல்லது நெருக்கமான உறவினால் வருகிறது. என்னை போல அல்லது எங்களை போலவே இருக்கும் நீ எங்களை போலவே இருந்துவிடு, ஏன் நீ மட்டும் மாறிவிட்டாய் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருந்திருக்கக்கூடும். இந்த எதிர்ப்பை இயேசு எப்படி கையாண்டார்? 1, எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த எதிர்ப்பின் காரணம் என்ன என்பதையும் அவர் அறிந்திருந்தார். சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார் என்று தான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணத்தை அவர்கள் அறிய அவர்களிடமே சொல்லுகின்றார். 2, அவர்களது நம்பிக்கை இன்மையை கண்டு வியப்புறுகிறார், ஆச்சரியப்படுகிறார். இங்கே ஒன்றை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு அவர்கள் மேல் கோபப்படவில்லை, மாறாக வியப்படைகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இவன் எப்படி இப்படி இருக்கிறான் என்று அவர்கள் வியந்த நேரத்தில் இவர்களெல்லாம் ஏன் இப்படியே இருக்கிறார்கள் என்று இயேசுவும் வியந்தார். இது ஒரு நல்ல பாடம் நமக்கு. இயேசு தன் வாழ்வில் ஒரு ஆணாகவே இருந்தார். அதாவது எந்த நிலையிலும் தன் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுக்குள் வைத்திருந்தார். மக்கள் மேல் கோபப்பட்டு அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, அவர்களை வெறுக்கவோ அல்லது கண்டுகொள்ளாமலோ இருந்துவிடவில்லை. தன் சொந்த ஊரிலும் அவர் சில புதுமைகளை அவர் செய்துத்தான் அங்கிருந்து புறப்பட்டார். 3, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளாமையாய் அவரையும் அவருடைய பணியையும் அது தடை செய்யவில்லை, அவர் தொடர்ந்து பயணிக்கின்றார். பல நேரங்களில் நாம் ஒரு இடத்தில் எதிர்ப்பு வந்தால் இன்னொரு இடத்திற்கு போவதற்கு பதிலாக அங்கேயே சோர்ந்து விழுந்து விடுகின்றோம். ஆக என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் எதிர்ப்பை நான் மேற்காணும் 3 நிலைகளில் கையாள முடியும். 1, எதிர்ப்பை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்வது. 2, எதிர்ப்பை கண்டு வியப்படைந்து
மூன்றாவதாக அங்கிருந்து வேறொரு இடம் நோக்கி நகர்வது. இங்கே நாம் இயேசுவின் சொந்த ஊரை குறை சொல்ல தேவையில்லை. நாமே அந்த இடத்தில் இருந்திருந்தாலும் அப்படித்தான் நாம் நடந்து கொண்டிருப்போம். நம் வாழ்வில் நமக்கு நெருக்கமானவர்கள் ஏதாவது நல்லது செய்தால் அல்லது வெற்றி பெற்றால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தானே. நாமும் நமது முற்சார்பு எண்ணங்களால் அவரை அந்நியப்படுத்தவே விரும்புகின்றோம். இன்று நம் நடுவில் அரசியல் களத்தில் அல்லது சமூக நிலையில் எந்த ஒரு இறைவாக்கினர் வந்தாலும் நாமும் அவருடைய பின்புலத்தை அனைத்தையும் தேடி கண்டுபிடித்து அவரை ஒதுக்கிவிடவே நினைப்போம். எடுத்துக்காட்டாக, கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடரில் சாதனை படைத்தார் நமது தமிழ்நாட்டை சார்ந்த நடராஜன் என்பவர். கூகுளில் அதிகம் தேடப்பட்டது இவருடைய ஊர் மற்றும் ஜாதியின் பெயர் என்ன என்று கூகுள் சொல்லுகிறது. நம்மிலிருந்து புறப்படும் ஒருவர் நம்மை விட வித்தியாசமாக இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாதவாறு நம் நெருக்கமான உறவு தடுத்து விடுகிறது. தடுப்பவர்கள் முன் நின்று அவர்களை வியந்து பார்ப்பதே நலம். எதிர்ப்பு இருக்கும் ஊரில் நம்மால் முடிந்த அளவு நல்லதை செய்துவிட்டு அடுத்த இடத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே நாமும் இயேசுவை போல நம்மை ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் அப்படியே முடங்கி போய்விடாமல் நம்முடைய பணி யாருக்கு தேவையோ அவர்களை நோக்கி சென்று அவர்களுக்காக பணி செய்வோம். எக்காரணத்தை கொண்டும் இறை பணி செய்வதை நிறுத்திவிடாமல் நமது பணி தேவைப்படும் இடங்களை தேர்ந்தெடுத்து இறை பணி ஆற்ற இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய தினம் இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். இன்றைய புனிதரை பற்றி தூய பீட்டர் கிறிசுலோகு, பொன்வாக்கு பீட்டர் என்று அழைக்கப்படும் இவர் இத்தாலியில் உள்ள இமோலா என்னும் இடத்தில் கிபி 406 பிறந்தார். இளைஞனாக இருக்கும்போது புகழ்வாய்ந்த அண்ணா நகரின் ஆயராக நியமனம் பெற்றார். மூன்றாம் சிக்ஸ்தூஸ் என்னும் திருத்தந்தை அவருக்கு பதிலாக வேறொரு ஆயரை நியமிக்க எண்ணினார். அப்போது புனிதரான அப்போலினாரிஸும் பீட்டரும் கிறிஸ்தோசுலோகு ஆயராக நியமிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். 433 இவர் ஆயரானார். இவரது வாய்ச்சாலத்தை முன்னிட்டு கிறிஸ்தோலோகுஸ் என்னும் பெயர் பெற்றார். பேச்சில் பொன் போன்றவர் என்பது அதன் பொருள். இவரது காலத்தில் இவருடைய மறை வட்டத்தில் இன்னும் பல இடங்களிலும் பலவிதமான தவறான வழிமுறைகளில் மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவற்றையெல்லாம் இவர் களைந்தெடுத்தார். அடிப்படையாக இருந்தவை இவரது மறையுறைகள். இவர் ஏறக்குறைய 200 மறையுறைகளை எழுதி வைத்துள்ளார். அவை இவரது திறமையையும் ஆர்வத்தையும் எடுத்து காட்டுகின்றது. திருச்சபைக்கு நாம் காட்ட வேண்டிய விசுவாசத்துக்கும் பற்றுதலுக்கும் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றவர் இன்றைய புனிதர் பீட்டர் கிறிஸ்துலோகுஸ். இவர் காலத்தில் கொன்ஸ்டாந்தினோபிலில் வாழ்ந்த யூட்டிகஸ் என்பவர் திருச்சபையை பற்றி தவறாக போதித்து வந்த காரணத்தால் தவற்றை சுட்டி காட்டி அவர் எழுதிய கடித தொடர்பு வழி இன்றும் நமக்கு ஆதாரமாய் இருக்கின்றது. இவர் அளித்த விளக்கம் எப்போதும் நமக்கு ஒரு ஒளி விளக்காக வழிகாட்டியாக இருக்கின்றது. மாண்புமிகு சகோதரரே, அனைத்திலும் ரோமை நகரில் இருக்கும் திருத்தந்தை கூறுவதற்கு செவிமடுத்தல் வேண்டும். அவர் தலைமை தாங்கும் போது விசுவாசத்தின் உண்மையை தேடுவோருக்கு அவர் வாரி வழங்குகிறார்.
அமைதி விசுவாசம் இவற்றை கண்முன் நிறுத்தினால் ரோமை ஆயரின் இசைவு இல்லாமல் விசுவாச தொடர்பானவற்றில் சட்டபூர்வமான வழக்கு விசாரணை தொடரக்கூடாது. இது விசுவாசத்தின் மீதும் கிறிஸ்துவின் பிரதிநிதியான திருத்தந்தையின் மீதும் இவர் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. இவர் கிபி 450 இறையடி சேர்ந்தார். புனித பீட்டர் கிறிஸ்தோலோகு இவரின் நினைவு நாளான இன்று அவரின் பொன்மொழியை நமது நினைவில் நிறுத்துவோம். தூய்மை என்னும் ஆடையால் உன்னை உடுத்திக்கொள், கற்பு என்னும் கயிற்றால் உன்னை பிணைத்துக்கொள், உன் தலையை கிறிஸ்துவினால் மறைத்துக்கொள், உன் முகத்துக்கு சிலுவை அடையாளம் பாதுகாப்பாய் இருக்கட்டும், உன் நெஞ்சில் தெய்வ ஞானம் சுரக்கட்டும், உனது ஜபத்தின் நறுமணம் எவ்வளவு வான் நோக்கி எழுகிறதோ எழட்டும். எவ்வளவு அருமையான ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் இவை அன்பார்ந்தவர்களே! மொழிகளை நாம் கடைபிடித்து கிறிஸ்துவின் உண்மை சாட்சிகளாய் வாழ வரம் கேட்டு இன்றைய தினம் இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். இயேசுவின் இதயத்தில் நாம் குடிகொள்ள அவரின் சிலுவை அடையாளம் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாய் இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.